தங்கமயில இருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சே, நல்லா வாங்கிட்டு வந்தாச்சு. நீ கேட்காததும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆமாம், பாலக்கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது, சூப்பராக இருக்குது. 10 ரூபா தான். ம், ராமு பெட்ரோல் 200 ரூபாய்க்கு அடிச்சேன். இப்போ கறி 50, 250 ஆச்சா, பனங்கிழங்கு 50, 300 ஆச்சா, பாலக்கீரை 10, 310, ரவை ஜீரோ 25 ரூபா, 350, பால் 25, 375 ரூபா. சரி, அதான் 500 ரூபா கொடுத்தோம்னா அதுக்கு ரவுண்டாக கணக்கு பண்ணிடுவீங்க. ஆமாம், சித்தம் உங்ககிட்ட 500 ரூபா நோட்டே கொடுக்கறது இல்லை, என்ன பொருள் வாங்குறோமோ அதுக்கு அளவாக மட்டும் காசு கொடுத்தோம். ஏ, உருப்படியை தான் நீ வாங்கிட்டு வந்துருக்குறேன். 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சதுனால ஒரு வாரத்துக்கு ஓட்டலாம்ல, 2-3 நாளைக்கு ஓட்டுவோம்ல. நானே போய் நீயே வண்டி எடுத்து போய் வாங்கி சாவி வேணா கொடுத்துட்றேன். வண்டி ஓட்டத்தான் நானே உங்களை இது பண்ணிட்டு போறேன், நானே போய் வாங்கிடுவேன். ஏண்டி இப்போ இந்த காலத்துல வெளியே போனா 1000 ரூபா இல்லாம வர முடியாது. ஏன்னா 500 ரூபாயிலயுமே 125 ரூபா மிச்சம் கொண்டாந்துக்கிறேன்னு பெருமைப்படு. சரியா, பெருமைப்பட்டுக்கிறேங்க. மூஞ்சி இப்ப முகரக்கட்டை கம்பி போனா எடுத்தாலும்